விரைவு செய்திகள். நடப்பாண்டிற்கான மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 121 அரசு கல்லூரிகளில் 2526 இடங்களும் 348 சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடான 15307 இடங்களுக்கு விண்ணப்பங்களும் சான்றிதழ்களும் பரிசீலிக்கப்பட்டு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோன்று துணை மருத்துவ பட்டப்படிப்பு, மருந்தாளுநர் பட்டய படிப்பு, டிப்ளமோ செவிலியர், டிப்ளமோ ஆப்டோமெட்ரி, பாராமெடிக்கல் டிப்ளமோ படிப்புகளுக்கும் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் இடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். இந்த மாவட்டத்தில் இதுவரை 1000 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இதுபோன்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த 548 காவலர்களுக்கு தமிழக முதலமைச்சர் காவல் பதக்கங்கள் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டன. இந்த ஆண்டுக்கான காவல் பதக்கங்களை பெறுவதற்கு 548 ஆண் மற்றும் பெண் காவலர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் பதக்கங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் காவல் இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் தற்போதைய நிதி ஆதாரங்களை கொண்டு மக்களுக்கான திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து வழங்கி வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,62,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா சைக்கிள்களை அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அவர் வழங்கி பேசினார். தமிழகத்தில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் எண்ணற்ற புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் பரமத்தி சாலையில் வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் இடம்பெற்றுள்ள ஆட்டோ எக்ஸ்போ என்ற கண்காட்சி தொடங்கியுள்ளது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான தகவல்கள் அளிக்கப்படுகின்றன. நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கம், மோட்டார் உதிரி பாகங்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளன. மாறிவரும் தொழில்நுட்பங்களான BS4, BS6 தயாரிப்புகளில் உள்ள மாற்றங்கள் குறித்து உரிமையாளர்கள் பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பார்கள். பண மோசடி செய்யும் நபர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்குமாறு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில வருமான வரித்துறை அறிவுறுத்தியுள்ளது. பண மோசடி செய்வதை நோக்கமாக கொண்டு அங்கீகரிக்கப்படாத மின்னஞ்சல் முகவரியிலிருந்து தவறான கடிதங்கள், மின்னஞ்சல்களை அனுப்பி மக்களை ஏமாற்ற சில சக்திகள் முயற்சி செய்வதாக வருமான வரித்துறை கூறியுள்ளது. இதேபோல் தொலைபேசி அழைப்புகளும் வருவதாக குறிப்பிட்டுள்ள வருமான வரித்துறை, இத்தகைய மின்னஞ்சல் கடிதம் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் வந்தால் அது குறித்து அங்கீகரிக்கப்பட்ட வருமான வரித்துறை இணையதளத்தில் மக்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.